pan சூடானதும் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் வந்து அதிகமா சேர்க்காதீங்க. வெந்தயம் வந்து நல்ல ஒரு பொன்னிறமா நல்லா செவந்து வரட்டும். பாருங்கமா வெந்தயம் செவந்ததும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மல்லி ஒரு ஸ்பூன். மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய். நம்ம காரம் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி. பாருங்க காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இந்த டைம்ல நம்ம திருகுன தேங்காய் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. தேங்காய் திருகுல வந்து லாஸ்டா சேர்த்துங்கமா. அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. பாருங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் பூ இதை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தக்காளி கம்மியாக சேர்த்துங்கம்மா. நல்லா மசிய வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா வதக்கி வச்சோம் இல்லைங்களா அதை அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ இது சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவிக்கலாம். பாருங்கள் ஒரு 1/2 கப்பு தண்ணி. உப்பு தேவையான அளவு சேர்த்துங்கம்மா. பார்த்து சேர்த்துக்குங்க. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது மசாலா அரைச்சி வைக்கவே. நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதிக நேரம் தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் மூடினா போதும். பாருங்கம்மா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். நமக்கு வந்து திக்காக இருக்குது பாருங்கள். இது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 5 முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டை சேர்த்துடலாம். முழுசாக சேர்க்காதீங்கம்மா. இந்த மாதிரி 1/2 முட்டையாக சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நல்லா காரம் உள்ளே இறங்கும். ஒரு மீடியமான தீயில் நம்ம 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாம்மா. ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான செட்டிநாடு எக் கிரேவி ரெடி.